நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பயணத்தில் பார்க்க போகிறது காளான் வளர்ப்புக்கான விதைகள் உற்பத்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரி பக்கத்தில் குடப்பாக்கம் அப்படின்ட்டுருக்கிற ஏரியாவில் திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் தன்னோட இடத்துல பால் காளான் மற்றும் சிற்பி காளானுக்கான விதைகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்கிறாங்க. விதைகள் மட்டும் விற்பனை பண்ணலை, தன்னோட இடத்துல 15 குடில்கள் அமைச்சு பால் காளான் மற்றும் சிற்பி காளான் அதையும் வளர்த்து அதையும் விற்பனை பண்ணிட்டுருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி அவங்கக்கிட்ட பால் காளானுக்கான விதையும் சரி, சிற்பி காளானுக்கான விதையும் சரி, அவங்க எப்படி தேர்வு செய்கிறாங்க, அதை எப்படி கல்ச்சர் பண்ணுறாங்க, அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க, இதை எல்லாத்த பற்றியுமே அனுபவம் மிக்க திரு சுந்தரமூர்த்தி ஐயா அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். என்னுடைய பெயர் சுந்தரமூர்த்தி. நான் ஒரு ரிட்டையர்டு அரசு பள்ளி ஆசிரியர். இப்போ காளான் உற்பத்தியும் விதை உற்பத்தியும் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த பண்ணை எங்கே இருக்குதுனாக்கா, பாண்டிச்சேரி மாநிலத்தில் வில்லியனூர் பக்கத்தில் ஒர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் கூடப்பாக்கம் என்ற வில்லேஜில் இருக்குது. இது 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குது. இங்கே சிப்பி காளானும் பால் காளானும் உற்பத்தி பண்ணுறேன். அதுக்கு தேவையான விதையும் உற்பத்தி பண்ணுறோம். நாங்கள் மீடியம் போட்டு திசு வளர்ப்பு முறையில் தான் காளான் விதை உற்பத்தி பண்ணின்னு இருக்கிறோம். இங்கே என்னுடைய பண்ணையில் கிட்டத்தட்ட 15 குடில், சிப்பி காளானுக்காக 4 குடிலும் பால் காளானுக்காக 11 குடிலும் இருக்குது. இது இல்லாமல் விதை உற்பத்திக்காக பெட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகனு சொல்லி தனித்தனியாக இருக்குது. இது வந்து சோளம், இது ஹைப்ரிட் வெள்ளை சோளம்னு பேர் இருக்கு. இதை நாங்கள் வந்து ஆந்திராவில் வந்து வாங்குகிறோம். இந்த சோளத்தில் தான் விதை தயார் பண்ணுறோம். இந்த சோளத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வேக வச்சு அந்த வேகும்பொழுது இருக்கிற ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேன் போட்டு அந்த ஃபேன் காற்றில் உலர வைக்கிறோம். குறிப்பிட்ட ஈரப்பதம் வந்த பிறகு, அதாவது 60% ஈரப்பதம் வந்த பிறகு, இந்த சோளத்தை கால்சியம் கார்பனேட் என்ற பவுடரை நாங்கள் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பவுடர் வந்து கால்சியம் கார்பனேட்டுன்னு பேர். இது வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிறதுக்காகவும், இந்த சோளத்தில் பூசணம் வளரும் பொழுது சோளம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிச்சுனாக்கா நம்ம பிரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பெட்டு போடும்போது உடைக்கணும். அது அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த பவுடரை நாங்கள் அந்த சோளத்தில் கலக்கிறோம். 1 கிலோ சோளத்துக்கு 20 கிராம் அளவுக்கு இந்த பவுடரை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாலித்தீன் கவரில் பாக்கெட் பண்ணுவோம். அது பிறகு பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட பவுடரு சோளத்தில் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடுது. இதன் பிறகு இந்த சோளத்தை எடுத்து பாலித்தீன் கவரில் பாக்கெட் பண்ணுவாங்க. இப்போ அதை செய்ய போகிறாங்க, பாருங்கள்.
இது 15 9 x 15 அளவு டபுள் கவராக போடுவோம். இந்த கவரை வந்து அடிப்பகுதியை இதை போல் ரப்பர் பேண்டு போட்டு கட்டிடுவோம். கட்டின பிறகு இதை பிரித்து இதுக்குள்ளே தான் அந்த சோளை தள்ளி போடுவோம். இந்த அப்புறம் ரப்பர் பேண்டு போட்டு கட்டுறது எப்படி பாருங்க, ஒரு கட்டுறாரு பாருங்க. இப்போ பாருங்கள் அங்கே கட்டின கவர் இது ரப்பர் பேண்டு போட்டு கட்டின கவரு. அதைப்படியே உள்ளே கையை விட்டு இப்படி கொஞ்சம் இது பண்ணிட்டாக்கா இதை கட்டிடும். இதில் வந்து சோளம் தள்ளி கொட்ட போகிறாங்க பாருங்கள். 1 கிலோ இல்லை 1 கிலோ சோளம் போடுவோம். அப்போ ஒரு பாக்கெட்டு விதையுடைய எடை வந்து 1 கிலோ. இது பார்த்திங்கன்னா பிவிசி பைப்பில் இதை போல் கார்க் சின்ஸ் தான் கார்க் எடுத்து வச்சுருப்போம் நாங்கள். இந்த கார்க்கு அந்த பாக்கெட்டில் கார்க்கு வச்சே அது மேலே பஞ்சு வைப்போம். சாதா 9 x 15 அளவு உள்ள கவர் தான். இது அடியில் கட்டினதுனால நம்மளுக்கு பாட்டில் ஷேப்பு கட்டிடுச்சு. அது மேலே ரிங்கு வச்சு அந்த பிவிசி ரிங்கு வச்சு பஞ்சு போட்டாச்சு. இதை அப்படியே ஆட்டை கழுவருக்கு போயிட்டு ஆட்டை கழுவு பண்ணுவோம். 2 மணி நேரம் 20 பவுண்ட் ப்ரெஷரில் ஆட்டை கழுவில் இருக்குது. அதன் பிறகு ஸ்டெயின்லெஸ் ஆச்சுன்னு அர்த்தம். அதன் பிறகு ஒரு 12 x 15 மணி நேரம் நல்லா ஆற வச்சு அப்புறம் லேபில் போயிட்டு இனாகுலேஷன் அதை விதை மாற்றத்து பண்ணுவோம். அதை மதர் ஸ்பானிலேருந்து எடுத்து போடுவோம். இது வந்து சாதாரண சோளம் தான். இந்த சோளத்தில் மதர் ஸ்பானை போட்டக்கா மதர் ஸ்பானில் இருக்கிற பூசணம் இந்த சோளம் முழுசும் பரவி இந்த சோளமே வெள்ளையாக மாறிவிடும். அந்த பூசணம் தான் வைக்கோலுக்கு போகும். அதை லேப் ஒர்க்கு நீங்கள் பின்னாடி பார்க்கலாம். வணக்கம் சார். நம்ம இப்போதைக்கு கல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையான மஷ்ரூம் எடுக்க போகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மஷ்ரூம் தான் நம்ம வந்து தாய் வித்து செய்கிறதுக்காக கல்ச்சர் பண்ணுவோம். அதுக்காக நம்ம உள்ளே போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிற காலானில் இருந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பண்ணோம்னாக்கா வர மஷ்ரூமும் நல்லா இது மாதிரி ஆரோக்கியமாக வரும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ நம்ம இதை பறிக்கிறோம். இந்த அடியை கட் பண்ணி தள்ளறோம். பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம்லேருந்து தான் நம்ம இப்போதைக்கு டிஷ்யூ கல்ச்சர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா லேபு சார். இந்த லேப் உள்ள வச்சு தான் நம்ம வந்து இனாகுலேஷன் பண்ண போகிறோம். அது ஈவி சாம்பராக இருக்கும். இது நாங்கள் லேபாக பண்ணி வச்சுருக்கோம் பெருசாக ரூமாக. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் மீடியம் டெஸ்ட்டிப்பில் இங்கே இருக்கிறது தான் மீடியம். பாதி அளவு ஊற்றி சிலண்ட் ஷேப்பில் சாய்ச்சி ஃப்ளாட்டாக பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் நம்ம இப்போ இனாகுலேஷன் பண்ண போகிறோம். உள்ள பார்த்தீங்கன்னாக்கா பும்சன் பர்னர் ஏற்றிடணும். ஏற்றிட்டு அது பக்கத்தில் வச்சு தான் பண்ணணும்.
இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணிவிட்டு இது ஸ்பிரிட்டு லேபில் யூஸ் பண்ணுறது. இது பெட்ரோல் ஈக்குவலாக எரியும், அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளணும். இது எனகுலேஷன் ராடு. இதையும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு பயன்படுத்தணும். பிளேடு நம்ம பதமாக பிரித்து எடுக்கணும். இப்போ இந்த மஷ்ரூமை நம்ம திட்டமாக கட் பண்ணிக்கிறோம். இதில் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம். எப்பயுமே நம்ம கல்ச்சர் பண்ணும்போது அந்த ரெண்டு இந்த கொடைக்கும் இந்த தண்டுக்கான ஜாயிண்டில் தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பிடிச்சி கட் பண்ணிவிட்டு அப்படியே பிடிச்சி இப்படி பிறந்தோம்னாக்கா பிறந்துன்னு வந்துடும். வச்சுட்டு இதில் வந்து சின்ன பிட் எடுக்கணும். என்ன பண்ணணும் பாருங்க, எனக்குலேஷன் ராடை நல்லா நெருப்பில் லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி காட்டிட்டு பஞ்சு ஓப்பன் பண்ணணும். மீடியத்துலேருந்து நல்லா பஞ்சை காய்ச்சிட்டு சொருவிடணும். திரும்ப அடுத்தது ஸ்பிரிட்டில் நல்லா இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டீப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு மீடியத்தை எடுத்து சென்டரில் வச்சிட்றோம். அடுத்த பிட் எடுத்து வச்சிடுறோம். நல்லா பஞ்சை காய்ச்சிட்டு சுருகிறோம். இந்த மாதிரி தான் நாம் கல்ச்சர் பண்ணணும். எனகுலேஷன் பண்ணுறதுனாக்கா
டெஸ்ட் ட்யூப் கல்ச்சர் பண்ணிங்கனாக்கா இதிலிருந்து இந்த பிட்டிலேருந்து அப்படியே பஞ்சு மாதிரி வளரும், வளர்ந்து அப்படியே பூசணும் இந்த பக்கம், மீடியம் ஃபுல்லாக ஆகிடும். இதை எடுத்து சோளத்தில் போட வேண்டியதான் ஒரு பாக்கெட்டுக்கு ஒன்று. சரி, இது ஒரு 10 நாள் ஆகிடுத்து கல்ச்சர் பண்ணி, பூசணம் இந்த மாதிரி வளரும். இது வந்து பெட்டி டிஷ்ஷு, நம்ம உள்ளே பண்ணது வந்து டெஸ்ட் ட்யூப்பு, இது பெட்டி டிஷ்ஷு, ரெண்டுலேயுமே பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரி பூசணம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த மாதிரி பாக்கெட்டில் போடுவோம். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டோம்னாக்கா இது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி ஃபுல் ஒயிட்டாக மாறிடும். இந்த இந்த பூசணம் சோளத்தில் இறங்கிடும். சோளத்தில் இறங்கினதுக்கப்புறம் இது வந்து கல்ச்சர், அந்த சோளத்தில் இறக்கி விட்டதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 10 நாள், ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். இதை எடுத்து அடுத்தது இந்த மாதிரி, இதுக்கு பேர் எம்எஸ், எம்எஸில் போட்டோம்னாக்கா எம்எஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடும். இதை எடுத்து பெட்ஸ்பான் போடுவோம் 1 கிலோ பாக்கெட்டு. அடுத்து பார்த்திங்கனாக்கா நாம் இப்போது லேபில் கல்ச்சர் பண்ணிட்டோம், அதை கல்ச்சர் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஸ்டோரில் தான் வைக்கணும். அப்போ நம்ம ஸ்டோர் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா தாய் வித்து வைக்கிறது, ஒன்லி தாய் வித்து மட்டும்தான். எம்எஸ்ஸு கல்ச்சரு டெஸ்ட் ட்யூப் கல்ச்சரு இதை மட்டும் ஸ்டாக் பண்ணுறது. அடுத்து நம்ம பெட்ஸ்பான்னு சொல்லுவோம், பெட்ஸ்பான் அடிக்க வச்சுருக்க ரூமை பார்க்குறோம். பார்த்தீங்கனாக்கா இதெல்லாம் 23ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு 7 நாளில் நமக்கு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி 1-2 டேமேஜ் வரும், அதை நாங்கள் அப்புறப்படுத்திடுவோம். இது ஃபுல்லாகவே ஒரு 10 நாள் 15 நாள் ஆன கதை, இது நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கு. அடுத்த ரூம் இது வந்து நேத்திக்கு மாற்றினது, இது அதுக்கு முத நாள் மாற்றினது, இதெல்லாம் அதுக்கு முத நாள் மாற்றினது. டெய்லியும் ஒரு 100 கிலோ விதையை நாங்கள் இனாகுலேஷன் பண்ணி ஸ்டோருக்கு கொண்டு வந்துடுவோம். ஸ்டோர்லேருந்து வெளியில் கொடுக்குறது, நாங்கள் பயன்படுத்துறது எல்லாமே. அடுத்து இந்த ரூமை செலிசேஷன் பண்ணிவிட்டு இந்த ரூமில் வைப்போம். இப்போதைக்கு இதில் இருந்த விதையை எடுத்துகிட்டு கொஞ்சம் பாக்கெட் இருக்குது, இன்றைக்கி பெட்டு போகிறதுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இதை செலிசேஷன் பண்ணிவிட்டு இதில் வைக்க ஆரம்பிச்சிருவோம். இது பார்த்திங்கன்னா சிப்பிக்காலம், அது நம்ம இப்போ பார்த்து ஃபுல்லாக ஸ்டோர் ரூமு பால் காளானுக்காக, இது சிப்பிக்காலானுக்காக. இது சிப்பிக்காளான் விதை, சிப்பிக்காளான் விதை பார்த்திங்கனாக்கா 350 கிராம் பாக்கெட் வரும், அது 1 கிலோ பாக்கெட் வரும். ஏன் இது 350 கிராம் போடுறோன்னா, இது ஒரு பாக்கெட்டு விதையை உடச்சி 2 பெட்டு போடுவோம், அது ஒரு பாக்கெட்டு விதையை உடச்சி 3 பெட்டு போடுவோம், அதனால் அது 1 கிலோ, இது 350 கிராம். காளான் வளர்க்கறதுக்கு முக்கியமான பொருள்னு பார்த்தோம்னாக்கா அடிப்படை பொருள் பேசிக் வந்து விவசாயத்துக்கு பிறகு கிடைக்கின்ற கழிவுப் பொருள், அதான் சொன்னேன், வைக்கோல், அப்புறம் கம்புத்தட்டு, கேழ்வரகுத்தட்டு, மணிலா கொடி, இப்படி எல்லாத்தையுமே பயன்படுத்தலாம். அந்த காளான் உற்பத்திக்கு தேவையான விதை வேண்டும். விதை என்பது மற்ற விவசாயத்தில் நெல் விதையா, நெல்லிருந்து விதை எடுப்பாங்க, மணிலாவா, மணிலா வந்து விதை எடுப்பாங்க, உளுந்தா, அதுலேருந்து விதை எடுப்பாங்க. ஆனால் இது அப்படி இல்லை, காளான்லேருந்து திசை எடுத்து அதை அந்த பூசணத்தை வளர்த்து அதுலேருந்து தான் விதை உற்பத்தி பண்ணணும். அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அப்போ நான் அந்த மீடியத்தை தயார் பண்ணுறேன், அகரகர் டெக்ஸ்ட்ரோஸ் பொட்டேட்டோஸ் எல்லாம் போட்டு மீடியம் தயார் பண்ணி, ஒரு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த கல்ச்சர் பண்ணும்போது மீடியம் டெஸ்ட் ட்யூப்பில், அந்த மீடியத்தை நாங்கள் தயார் பண்ணுறோம். அந்த மீடியத்தில்
நாங்கள் எங்கள் பண்ணிலேருந்து வரக்கூடிய காளான்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு உளுத்தம் பருப்பு அளவுக்கு ஒரு சின்ன பிட்டியை எடுத்து லேபுக்குள்ளே அந்த பிட்டை கட் பண்ண காளான்லேருந்து கட் பண்ணி எடுத்த அந்த பிட்டை டெஸ்ட் டியூபுக்குள்ளே வச்சுடுவோம். ஒரு காளான் அது ஒரு வந்து உளுந்து பத்த அளவுக்கு காளான் பத்தை எடுத்து வச்சுடுவோம். அது ஒரு பத்து நாளில் அந்த மீடியம் ஃபுல்லாக டெஸ்ட் முழுசும் பூசணம் பரவிடும். பூசணம் பரவின பிறகு அந்த பூசணத்தை சோளத்தில் எடுத்துக்கிட போடுவோம். சோளத்தை நீங்கள் பாக்கெட் பார்த்துருக்கிறீங்க இல்லையா, அந்த சோள பாக்கெட்டில் இதுவும் லேபுக்குள்ளே தான் நடக்கும், இனாகுலேஷன் பேர் இதுக்கு. அந்த டெஸ்ட் டியூப்பில் இருக்கிற பூசணத்தை எடுத்து சோளத்தில் இறக்கணும்னாக்கா அந்த பூசணம் சோளம் முழுசும் பரவி சோளம் முழுசும் பூசணமாக மாறிவிடும். அந்த பூசணத்தை மறுபடியும் அதை மல்டிபிளை பண்ணுறதுக்காக ஒரு பத்து இருபது சோள பாக்கெட்டில் ஒரு ஒரு பாக்கெட்டும் ஒரு 20 கிராம் 20 கிராம் போட்டு அதை அந்த இருக்கிற சோளம் முழுசுமே பூசணம் பரவிடும். எல்லா பத்து இருபது பாக்கெட்டும் ஃபுல்லாக சோளம் பூசணம் பரவின பிறகு அதுதான் வந்து காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கான விதை, அதாவது பெட்ஸ்பான்னு பேர், படுக்கை வித்துருவோம் சொல்லலாம். அதை தான் வைக்கோலில் போடுவோம். இப்போ காளான் விதைன்றது காளான்லேருந்து திசை எடுத்து அதை டெவலப் பண்ணி தான் விதை உற்பத்தி பண்ணுறோம். இதுக்கு பேசிக்காக சோளத்தை பயன்படுத்தலாம், நெல்லை பயன்படுத்தலாம், கோதுமையை பயன்படுத்தலாம், கம்பு கூட பயன்படுத்தலாம். இப்போ ஏதாவது ஒரு தானியத்தை பயன்படுத்தி அது வளரத்துக்கான ஒரு சப்டேட்டம், அதை வளர்தளம், அது வளரத்துக்கான ஒரு பொருள் வேணும் அதுக்கு. அப்படி நம்ம தயார் பண்ணுறது தான் காளான் விதை உற்பத்தின் பேர். அதை நானும் ஏன் பண்ணையில் பண்ணின்னு இருக்கிறேன். நிறைய பேருக்கு விதை உற்பத்தி பண்ணி விநியோகம் சேல்ஸும் பண்ணின்னு இருக்கிறேன். கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவுக்கெல்லாம் போகுது, டெல்லி கூட போகுது காளான் விதை உற்பத்தி பண்ணி அனுப்புகிறேன் நான். அதுலேயும் ஒரு நல்ல அனுபவம் எனக்கு உண்டு. இளைஞர்கள் வந்து நல்லா சம்பாதிக்கணும், முன்னேறணும், நாம் சமுதாயத்தில் ஒரு சாதிக்கணும் என்ற எண்ணத்தோடு வந்தானாக்கா நிச்சயமாக இதில் ஒரு சாதனையை பண்ண முடியும். நான் 25 வருஷமாக இருந்தாலும் 2012 எனக்கு ஒரு தேசிய விருது கிடைச்சிது. நான் இதில் வந்து ஒரு சாதனையை பண்ணிட்டேன். சாதித்ததுனால 2012 நேஷ்னல் அவார்டு சோலான் போயிட்டு நேஷ்னல் அவார்டு வாங்கிக்கின்னு வந்தேன். இந்த சோலானில் தான் நம்ம தேசிய ஆராய்ச்சி காளான் ஆராய்ச்சி மையம் இருக்குது. நம்ம நாட்டுக்கே அங்கே தான் காளான் ஆராய்ச்சி மையம் இருக்குது. அந்த இடத்துல எனக்கு ஒரு தேசிய விருது கொடுத்தாங்க. அப்போ இந்த தேசிய விருது சவுத் இந்தியாவிலேயே வாங்கின ஒரே ஆள் நான் தான். இந்த சாதனையை நீங்களும் படைக்க முடியும். இளைஞர்களே, ரிட்டையர்டான நண்பர்களே, நீங்களெல்லாம் இந்த காளான் உற்பத்தியில் இறங்கினாக்கா உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நான் செய்து கொடுக்குறேன். வங்கியை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்குது. நன்றி, வணக்கம்.